Hi friends. So in the video we nama C sharp la irukra basics and concept ah nama paakaporam. So adukku nama inga Windows form application create pannaama nama adukku console applications vandu nama create pannom. Enna kaaranathukku console application nu solli paathingala nu sonna and the console application la da nama basics and things vandu easy ave simple rendu moonu codings eludhi adile nammada output easy ah paathukka koodiyama irukum. So console applications neenga create pannanuma irundha create a new project and option குள்ள போனீங்களா இருந்தா நீங்க C sharp செலக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா நிறைய programming languages நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கும் போது சோ C sharp கொடுத்து அது related ஆன console அதுக்கு related ஆன project மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக கூடிய மாதிரி இருக்கும் சோ இந்த console application நான் செலக்ட் பண்ண இல்ல நான் என்ன செய்றேன்னா கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரக்கிட்டவா .net framework னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க console app .net framework னு சொல்லி அத கிளிக் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன் இங்க next option கொடுக்க So, kuduthathu mudhalavathu paathinga project name vandu select panna kettirukku naan enna seiren my first ennu solli kudukken my first console app ennu solli kuduthirukken rendavada vandu namakku locations kettirukku enakku correct ana location la dhaan irukku appo correct ana locations eppadi set aagum ennu solli paathinga neenga last project create pannumbodhu endha location select pannirundingalo andha location ah dhaan ungalku suggestion ah kaattum So, if you change location, you can browse the browse option. If you click on it, you can browse the folder. So, you can create and solve option. You can create a project. So, wait. Okay. So, create a project. So, this is the console applications. We are coding. So, இங்க நிறைய லைன்ஸ் கோடிங்ஸ் இருக்கு பட் இப்போதைக்கு நமக்கு அதை பத்தியான எந்த ஒரு வரி பண்ணிக்க தேவையில்லை நம்ம பேசிக்ஸான ஒவ்வொரு ஒரு கன்செப்டையும் கற்றுக்கிட்டு போகும்போது எண்ட் ஆஃப் தி கிளாஸில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம் நேம் ஸ்பேஸ்ன்னு சொன்னால் என்னது கிளாஸஸ்ண்டா என்னது ஸ்டாட்டிக்ண்டா என்னதுங்கிற டீட்டெயிலை வந்துட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கன்சோல் அப்ளிகேஷனில் நம்ம கோடிங் எழுத போகிற ஏரியா வந்துட்டு இதுதான் சரிங்களா ஸோ மெயின் என்று சொல்கிற ஃபங்க்ஷனில் இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் இருக்குது அதாவது இந்த மெயின் சொல்கிற இந்த ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும் நம்மளோட கோடிங் எழுதி நம்ம அவுட்புட் பார்க்கணும் வெளியாலேயும் எழுதலாம் பட் அது எழுதுறதுக்குரிய நாலேஜ் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அதாவது நம்ம அந்தளவுக்கு டாபிக் நம்ம பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான மாதிரி வேறு வேறு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி எழுதலாமுங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு நான் என்ன செய்கிறேன்டா ஒரு அவுட்புட் ஒரு கன்சோல் அப்ளிகேஷனில் ஒரு அவுட்புட் நீங்கள் கொண்டு வர போகிறீங்களா இருந்தால் அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அப்போ நம்ம ரொம்ப நேரமாக நான் கன்சோல் அப்ளிகேஷன்னு சொல்லியே பேசிகிட்டு இருக்கேன் கன்சோல் அப்ளிகேஷன்னு சொன்னால் என்னது முதலாவது இல்லைங்களா ஸோ கன்சோல் அப்ளிகேஷன்னு சொல்கிறது நீங்கள் யூஸ்வலாக ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வந்துக்கிட்டு நீங்கள் கமெண்ட் லைனில் பார்த்துருப்பீங்க கமெண்ட் லைன்னு சொல்லுவாங்க வந்துட்டு சாரி கமெண்ட்னு சொல்லுவாங்க வந்துட்டு ஸோ அதை நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கும் ஸோ அதாவது ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீனில் வந்துட்டு நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்ளிகேஷனை ரன் பண்ணி அதை மாதிரி செய்து பார்க்க போகிறோம் ஸோ ரன் பண்ணி அதுக்குள்ளே இன்புட் டேட்டா கொடுத்து அதே மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே நம்ம இங்கே செய்து பார்க்க போகிறோம் ஸோ அதுதான் நீங்கள் கன்சோல் அப்ளிகேஷன் சொல்கிறது இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு டேட்டா வந்துட்டு நான் அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு சொல்கிற ஒரு பிரிண்ட்டை வந்துட்டு நான் நீங்கள் பண்ண போகிறேன்னா இருந்தால் முதலாவது கன்சோல் என்று டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணும்போது உங்களுக்குரிய சஜஷன் காட்டும் ஸோ எல்லாமே ஸ்மாலில் காட்டி ஸ்மாலில் நீங்கள் டைப் பண்ணாலும் கீழே உங்களுக்கு சஜஷனில் காட்டும்போது சி கேபிட்டலில் காட்டும் ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சி கேபிட்டல் இருக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் ஸ்மாலாகவே டைப் பண்ண ட்ரை பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு கோடிங்ஸ் வந்துட்டு சரியான முறையில் ரன் ஆகாது அதே சமயத்தில் சரியான முறையில் உங்களுக்கு சஜஷன்ஸும் கிடைக்காது சரிங்களா ஸோ சஜஷன் சொல்கிறது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஐடிகிட்டேருந்து வர சஜஷன்ஸ் ஓகே இப்போ நான் கன்சோல் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் ரைட் லைன் சொல்லி வருது இங்கே டேப் டு அக்செப்ட்னு சொல்லி ஆப்ஷன் வருது இது என்னதுன்னு பார்த்தீங்களா இருந்தால் இதுதான் ஐடியில் ஸ்பெஷல் ஸோ இப்போ நம்ம ஒரு ஐடி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு ஒரு ஐடி அதாவது ஒவ்வொரு ஒரு வேர்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடி வந்துட்டு என்ன செய்யும் ஒவ்வொரு ஒரு விதமான சஜஷன்ஸ் காட்டும் நம்ம கோடிங்கில் பிழை விடாமல் எழுதுறதுக்காக அதே மாதிரி நம்ம கோடிங் எழுதிட்டு போக ஏதாவது ஒரு வேர்ட் நமக்கு மறந்துட்டு ஒரு சின்ன ஒரு வேர்ட் தான் ஞாபகம் இருக்குது அது ஃபுல் சென்டென்ஸ் நமக்கு தெரியலை என்று சொன்னால் அதை காட்டுற சஜஷன்லேருந்து ஒன்றை சூஸ் பண்ணி நம்ம செய்துக்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது இப்போ எனக்கு உண்மையாகவே கண்டிப்பாக தேவை என்னென்றால் ரைட் லைன்ங்கிற ஆப்ஷன் தான் தேவை நான் டேபை ப்ரெஸ் பண்ணதும் எனக்கு ரைட் லைன் ஓப்பன் ஆகிட்டு பாருங்கள் சரிங்களா ஸோ நான் இப்போ இங்கே என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன்ஸுக்கு அதாவது ரைட் லைன் ஓப்பன் பண்ண உடனே ப்ராக்கெட் க்ளோஸ்ட் ஆகி நம்ம இதை டெர்மினேட் பண்ணிக்கணும்
அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், நான் எந்த ஒரு டெக்ஸ்ட் நான் கொடுக்கணுமா இருந்தாலும் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் எழுதணும். இப்போ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே பார்த்தீங்களேண்டா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் வரும், பட் சடன்லி அது க்ளோஸ் ஆகிடும், நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் பார்க்க இல்லாமல் இருக்குது. பாருங்கள் என்ன வந்து போயிட்டுது. ஸோ என்ன காரணம் இப்படி ஒரு லைன் வந்து போனதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்கோம், இந்த ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஹலோ வேர்ல்டு ப்ரிண்ட் ஆனதும் நமக்கு என்ன செய்துட்டுது, அது ஆட்டோமேட்டிக்காகவே க்ளோஸ் ஆகிட்டு போயிட்டுது. ஸோ அதை நாம் இல்லாமல் செய்யணுமா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், இங்கே கீழே வந்து கன்சோல் டாட் ரீட் கீன்னு சொல்லி கொடுப்போம். பட் ரீட் கீன்னு சொல்கிறேன், இல்லை ரீட் லைன், இல்லாட்டி ரீடுன்னு சொல்கிறேன், இந்த ஆப்ஷன் என்னத்துக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு இன்புட்டை வேண்டி எடுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அதாவது நம்முடைய யூசர் வந்துட்டு நம்முடைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறவங்க ஏதாவது டேட்டா, உதாரணமாக யூசர் நேம் என்டர் பண்ணுங்கள், பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கன்னு கேட்கும்போது அதுகளை வேண்டி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வே தான் இந்த ரீட் லைன்னு சொல்கிறது. பட் இங்கே நம்ம ஏன் ரைட் லைனை பற்றி படிக்கும்போது இதை கொண்டு வரோம்னா, அந்த பிளாக் கலர் ஸ்க்ரீன் சடன்லியாக க்ளோஸ் ஆகாமல் நம்ம ஏதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரீட் கீயை இப்போதைக்கு யூஸ் பண்ணுறோம். பட் இன் ஃப்யூச்சரில் நம்ம இந்த ரீட் கீட பர்பஸையும் அதை எப்படி அப்ளை பண்ணி நம்ம கோடிங்கில் இன்க்ளூட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், போய் ஸ்டார்ட்ன்னு சொல்கிற ஆப்ஷனை கொடுத்ததும் நமக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது ப்ரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நான் ஏதாவது என்டர் பண்ணதும் தான் அதை க்ளோஸ் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன், திருப்பியும் ரெண்டு தரம் காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது, அடுத்தது ரெண்டாவது லைன்லேயும் ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. நான் என்ன செய்கிறேன், எடுத்து ஹலோ வேர்ல்டு ஒன்னு கொடுக்கேன், அடுத்தது ஹலோ வேர்ல்டு டூன்னு சொல்லி கொடுத்து விடுறேன். கொடுத்துட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ஒன்னில் எனக்கு என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் லைன்லேயும் ஹலோ வேர்ல்டு டூ செகண்ட் லைன்லையும் ப்ரிண்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்னது, இந்த ரீட் லைன் என்று சொல்லும்போது ஒவ்வொரு ஒரு ரைட் லைன் வந்துட்டு ரைட் பண்ணுங்கள் சரிங்களா, இந்த ரைட் லைனில் ஒவ்வொரு ஒரு இதுலேயும் நீங்கள் ரைட் பண்ணுங்கிறது தான் இதுட அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி ரைட்டுன்னு சொல்கிற ஒரு கீவேர்டும் இருக்குது. ஸோ ரைட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அதையும் திருப்பி நான் கொடுக்குறேன், ரைட்டுன்னு சொல்கிற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ நான் இதை ரைட் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குது பாருங்கள், ஹலோ வேர்ல்டு ஒன் பக்கத்தில் வருது, ஹலோ வேர்ல்டு டூவும் அதுக்கு பக்கத்துலேயே நமக்கு டிஸ்பிளே ஆகுது, நமக்கு என்ன செய்யலை, அடுத்தடுத்த லைனில் வரல. ஸோ இது என்ன டிஃப்ரெண்ட், அப்போ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ரெண்டு லைனில் வரத்துக்கு ரைட் லைன் யூஸ் பண்ணப்போ ரைட் லைன்னு சொல்கிறது வந்துக்கிட்டு ஒவ்வொரு ஒரு லைனாக ரைட் பண்ணுங்கிற அர்த்தம். அதே மாதிரி ரைட்டுன்னு சொல்கிற கீபோர்ட் நம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணமாக இருந்தால் அதில் அர்த்தம் வந்துட்டு பக்கத்து பக்கத்துலேயே என்ன செய்யுங்க, ரைட் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரைட் கீபோர்ட் ரைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், 25 அண்டு கொடுக்கேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு 25 எக்ஸிக்யூட் ஆகுது. பாருங்கள் 25ங்கிறது எனக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் அதே இடத்தை நீங்கள் என்ன செய்யலாம், 25 டபுள் கொட்டேஷன் இல்லாமலும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுலேயும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ரைட் லைனை செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டு ரைட் லைனை கொடுத்துட்டேன். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள், ஒவ்வொரு லைன்லேயும் எனக்கு ப்ரிண்ட் ஆகுது, எந்த ஒரு எரருமே எனக்கு டிஸ்பிளே ஆக இல்லை இங்கே. ஸோ அப்போ எனக்கு பர்ஃபெக்டாகவே என் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுது. அப்போது நீங்கள் ஒரு லெட்டரை ஏன் டைப் பண்ணிடலாது, ஏன் நான் லெட்டரை டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நான் எழுதணும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், இங்கேயும் நான் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே லெட்டரை கொடுக்கேன்னு பாருங்கள், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல. இப்போ ஹாய் என்று கொடுக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எந்த ஒரு எரருமே இல்லாமல் ஹாய் ஃபர்ஸ்ட் லைன்லேயும் ஹலோ வேர்ல்டு டூ வந்துட்டு எனக்கு செகண்ட் லைன்லேயும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் அப்படி இல்லாமல் இங்கே நான் என்ன செய்கிறேன், ஹாய் என்று சொல்லி டபுள் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு இங்கே எரர் டிஸ்பிளே ஆகுது சரிங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லுது, இதாவது பில்டிங் பில்ட் எரர்ன்னு சொல்லி வருது. அப்போ என்ன எரர்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே சொல்லுது, நேம் ஹாய் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் கரண்ட் கண்டெக்ட்ன்னு சொல்லுது. ஸோ பாருங்கள், அப்போ இங்கே இப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லுது. என்ன காரணம், நாம் டபுள் கொட்டேஷன் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம நம்மளோட ப்ரோக்ராமிங்கில் எழுதுகிறமாக இருந்தால், நம்மளோட கோடிங்கில் எழுதுகிறமாக இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்ஸாக இருக்கணும் அல்லது வேரியபிளாக இருக்கணும். ஸோ வேரியபிளுங்கிறது நம்ம பிறகு நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம எழுத போகிறோம்னா கண்டிப்பாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதணும் சரிங்களா. ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ளே எழுதினா தான் அது ஒரு டெக்ஸ்ட்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படி ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங்ஸான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். அப்போ பாருங்கள், இங்கே கன்சோல்
டாட் ரைட் லைன் என்று எழுதியிருக்கேன். இது கூட டெக்ஸ்ட் தான், ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு எரர் காட்டே இல்லை. என்ன காரணம்? அது வந்துட்டு ப்ரோக்ராமிங் கோடிங், அதாவது சிஷாப்பில் இருக்கிற ஒரு கோடிங். ஸோ அதனால் அது எக்ஸிக்யூட் ஆகுது. எதுவுண்டே தெரியாத ஒன்று நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அங்கே எரர் தான் வரும். ஸோ நாம் எழுதுகிற டெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் எழுதணும். இதுவே நம்ம நம்பர் கொடுத்த மாதிரி இருந்தால் நம்ம டபுள் கொட்டேஷனுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஒரு அவுட்புட் நம்ம கொடுக்க போகிறோமாக இருந்தால் ஒரு சிஷா கன்சோல் அப்ளிகேஷனில் இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கன்செப்ட் சம்மந்தமாக பார்ப்போம்.